Dear students, today I am going to 5.4 la 8.1. If the normal of the point D1 and the parabola y square equal to 4x meets the parabola again at the point D2, then prove that D2 equal to minus D1 plus 2 by D1 namukku prove panna solirukanga in the question. Okay, idhu mari question da namukku compulsory 3 mark question la kepanga. ஓகே ஒரு நார்மல் அட் த பாயிண்ட் T1 கொடுத்துட்டு ஒரு பாரபுலா ஈக்குவேஷன் அகைன் ஒரு D2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்யூஷன் தி ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் T1 அண்ட் த பாரபுலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AX. இப்போ இதோடைய நார்மலுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் எக்ஸ் T1 ஈக்குவல் டு 2AT1 ப்ளஸ் AT1 க்யூப். Y plus XT1 equal to 2AT1 plus AT1 cube. This passes through the point when the நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா AT2 square comma 2AT2. நார்மலுக்கு பாஸ் ஆஃப் த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசஸ் த்ரூ த பாயிண்ட் வந்து AT2 ஸ்கொயர் மைனஸ் சாரி கமா 2AT2. ஓகே, இதில் Y-க்கு பதிலாக 2AT2 அப்ளை பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக AT2 ஸ்கொயரை அப்ளை பண்ணிக்கிட்டோம். T1 ஈக்குவல் டு 2AT1 ப்ளஸ் AT1 க்யூப். ஓகே, இப்போ 2AT2 இந்த ப்ளஸ் 2AT1 ஈக்குவலுக்கு என்னென்ன கொண்டு வரீங்க, அப்போ மைனஸ் 2AT1 ஆகுது. நெக்ஸ்ட்டு AT1 க்யூப்பு இந்த ப்ளஸ் ஈக்குவலுக்கு என்னென்ன வந்துச்சுன்னா மைனஸாக மாறிடும், மைனஸ் AT2 ஸ்கொயர் T1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் காமனாக நம்ம என்ன எடுக்கிறோன்னா 2A காமனாக எடுக்கிறோம். இப்போ காமனாக எடுத்திங்கன்னா T2 மைனஸ் T1. இங்கே காமனாக AT1 க்யூப் இருக்குது, AT2 ஸ்கொயர் T1 இருக்குது. அப்போ AT1 நான் காமனாக வெளியே எடுக்கிறேன், அப்போ T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர். ஓகே, இப்போ T2 மைனஸ் T1. நெக்ஸ்ட்டு வந்து இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா, அதோடைய ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ T1 ப்ளஸ் D2, D1 மைனஸ் D2 நம்ம ஃபார்முலா படி செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறோம். அப்போ மைனஸ் 2A. இப்போ இந்த வேல்யூ நம்ம T1 மைனஸ் D2 தான், ஆனால் இங்கே D2 மைனஸ் D1 இருக்குது, அதனால் காமனாக மைனஸ் வந்து வெளியெடுக்கிறோம். அப்போ காமனாக வெளியெடுத்திங்கன்னா மைனஸ் 2A T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு AT1 T1 ப்ளஸ் T1 மைனஸ் T2. இப்போ இந்த வேல்யூ நம்ம கேன்சல் ஆகிடுது, இங்கே ஒரு ஏ கேன்சல் ஆகுது. ஓகேங்களா. அப்போ ரிமைண்டர் வந்து இங்கே பாருங்கள் T1 ப்ளஸ் T2 வேல்யூ இருக்குது, இங்கே வந்து மைனஸ் 2 மட்டும் இருக்குது, ஈக்குவல் கண்ணனை கொண்டு வந்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த T1-ஐ டிவைடில் கொண்டு போகிறோம். அப்போ T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு மைனஸ் 2 பை T1 வருது. அப்போ D2 ஈக்குவல் டு மைனஸ் 2 பை T1, இந்த ப்ளஸ் T1-ஐ ஈக்குவல் கண்ணனை கொண்டு போகிறீங்க, மைனஸ் T1-ஆக மாறிடுது. அப்போ T2 ஈக்குவல் டு மைனஸை காமனாக வெளியெடுத்துறீங்க, அப்போ 2 பை T1 ப்ளஸ் T1. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். நமக்கு ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே லிசன், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் போகிறோம். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதில் வந்து நம்ம 5 mark கொஸ்டின் வந்து மஸ்ட்டு நமக்கு கேட்பாங்க. இந்த சாப்டரில் நமக்கு 2 sum வந்து பார்த்திங்கன்னா 5 mark கேட்குறாங்க, அதனால் இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேர்ள்ஸ் வந்து நல்லா ரெஸ்பான்சிபிள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க, அந்த பிள்ளைங்க மட்டும்தான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணாங்க. ஒரு சில கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரது கிடையாது, பார்த்திங்கன்னா கிளாஸும் சரியாக அட்டன் பண்ணுறது கிடையாது, பாய்ஸை ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் கானிக்ஸ். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பாருங்கள், இப்போ இந்த இது உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவர் இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பாரபுலாவுடைய டைப்பாக இருக்கும். இப்போ எலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எர்த்து அதாவது ஜூபிட்டர் நெப்டியூன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து சுற்றிட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து எலிப்ஸ் மூலிமா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர்போலா வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஹைப்பர்போலா பாருங்கள், இப்போ ஒரு ஹைப்பர்போலாவுடைய ஷேப், இது ஒரு விமான நிலையம். இப்போ இந்த விமான நிலையத்தில் பாருங்கள் எப்படி வந்து டயக்ராம்லாம் வரைஞ்சி அதாவது ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க பாருங்கள்.
இப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு கட்டியிருப்பாங்க. இது வந்து இந்த இதுதான் ரியல் லைஃப், நமக்கு வந்து எப்படிலாம் வந்து யூசஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப, இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸில் 5 மார்க்கு நான் நடத்திடுவேன். நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ம ஹோம் ஒர்க்காக எனக்கு சென்ட் பண்ணி விடணும். ஓகே, தேங்க்யூங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் டானிக்ஸில் எக்ஸசைஸ் 5.5 வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரபிளானால் தெரியும் எத்தனை டைரக்ஷன்ஸ் இருக்குன்னா 4 டைரக்ஷன் இருக்கும். அப்வேர்டு, டவுன்வேர்டு, லெஃப்ட் வேர்டு, ரைட் வேர்டுன்னு இருக்கும். இப்போ எக்ஸசைஸ் 5.5 பாருங்கள். எ ஃப்ரிட்ஜ் ஹேஸ் எ பேரபலிக்கு ஆர்ச், தட் இஸ் 10 சென்டிமீட்டர் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. இந்த சென்டர் அண்டு 30 சென்டிமீட்டர் வைடு, அதாவது 30 சென்டிமீட்டர் வந்து அகலம் கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த பாட்டம், அதாவது ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் தி ஆர்ச் 6 மீட்டராக இருக்கக்குள்ளே ஃப்ரம் த சென்டர் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு ஒரு பேரபிளாக ஷேப் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். மெட்ரிக்ஸ் 0,0, y y டேஷ் x x டேஷ்னு எடுத்துக்கிறோம். ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 30 சென்டிமீட்டரை நம்ம என்ன பண்ணிக்கணும், 15 சென்டிமீட்டர் அகலம் இல்லைங்களா, வந்து பார்த்திங்கன்னா அகலம் பாட்டம்னா அடிப்பக்கத்தலுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 15 30 30 நம்ம செப்பரேட்டாக 15 15 நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகே, இப்போ அதோடைய ஹைட்டு வந்து ஃபுல் ஹைட்டு இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ 6 சென்டிமீட்டர் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் அதோடைய ஹைட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. குவஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்களா. இப்போ இது ஃபுல்லாக 10, இது வந்து 6. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஆர்ச்சி, அதாவது பார்த்திங்கன்னா அந்த பேரபிளா ஷேப்பு வந்து நம்ம வரைகிறப்ப இங்கே வந்து எவ்வளோ ஹைட் இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ ஏன் நம்ம இங்கே -15 -10 நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டேஷ்ன்றது மைனஸ் ஆக்சிஸு, ஒய் டேஷ்ன்றது மைனஸ் ஆக்சிஸு. இப்போ -15 -10, இந்த 10ன்றது ஒய் ஆக்சிஸு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுன்றது ப்ளஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ 15 இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -10. பை த கிவன் டேட்டா பேரபிளா இஸ் வந்து ஓப்பன் டவுன் வேர்டாக இருக்குது. அப்போ ஓப்பன் டவுன் வேர்டுனா நமக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபிளா இஸ் ஆஃப் த ஃபார்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் -4ay, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். லெட் ஏ 15 -10, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, இதில் எடுத்துமே அப்ளை பண்ணுறீங்க, பி ஏ பாயிண்ட் ஆன் தி பேரபிளா. லெட் ஏ 15 -10 பி அ பாயிண்ட் அந்த பேரபிளா. இப்போ 1 எடுத்துமே அப்ளை பண்ணுறீங்க, எக்ஸோட வேல்யூ 15 ஸ்கொயர் -4ay இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து -10. அப்போ வந்து பார்த்திங்கன்னா -2 -1 வந்து நமக்கு +10 ஆகிடும். சாரி, -2 -1 +4ay இன்ட்டு 10. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதை கேன்சல் பண்ண தேவையில்ல, 4ay-வை அப்படியே வச்சுக்கிங்க. இந்த 10-ஐ டிவைடில் கொண்டு போங்க. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகிடுன்னா டிவைடில் 225/10 நமக்கு சேஞ்சஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1-ல் எடுத்துமே அப்ளை பண்ணுறோம். 1-ல் என்ன இருக்குது நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay-னு இருக்குது. இந்த 4ay-க்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ அப்ளை பண்ணனா 225/10 கண்டுபிடிச்சி வச்சோம் பாருங்கள், அந்த வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் வந்து ஃபார்முலா 225, 4ay-க்கு பதிலாக அந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கிட்டோம். இப்போ 6, இருக்க உள்ள ஒய்யோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். லெட் கியூ 6, y பி ஏ பாயிண்ட் அந்த பேரபிளா. இப்போ 6 x பதிலாக அப்ளை பண்ணுறீங்க, 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு -225, ஒய்க்கு பதிலாக ஒய் அப்ளை பண்ணிக்கிறீங்க. இப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த 10-ஐ வந்து கிராஸ் மல்டி பண்ணிக்கலாம், 30 -36. ஏன்னா இந்த மைனஸ் ஈக்குவலு கன்னட போனால் ப்ளஸ்ஸாக மாறாது, ஏன்னா வந்து டிவைடில் இருக்குது, டிவைடாக போச்சுன்னா மைனஸாக தான் இருக்கும். -36 × 10 / 225. இப்போ இந்த வேல்யூ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ வந்து -1.6 நமக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ பிக்யூவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த -1.6 நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும், 1.6 × அப்போ 10-லேருந்து நான் ஏன்னா நமக்கு ஃபுல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10-னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு என்னென்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. இப்போ இது வரைக்கும் நமக்கு தெரியுது 6 × அப்போ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணியிருந்தோம், 10-லேருந்து இந்த 1.6 நம்ம சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வருது பார்த்திங்கன்னா 8.4 மீட்டர் வருது. என்னது 8.4, நான் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், 10 × 0 நெக்ஸ்ட்டு 1.6
நெக்ஸ்ட் வந்து 8.4 நமக்கு கிடைக்குது. இப்போ த ஹைட் ஆஃப் த ஆர்ச்சு 6 மீட்டர் ஃப்ரம் தி சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 8.4 மீட்டர் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஹோம்ஒர்க்கு பேரபிளாவில் இந்த மாடலில் சம்ஸ் இருக்குது, நீங்கள் ஹோம்ஒர்க்காக எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.